நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எங்கிருந்து பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமக்யா தேவி ஆலயம். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் அஸ்ஸாம்ல கவுஹாத்தியில இருக்கிறது தெரியும் இல்லையா. முதன்முறையா காமக்யா தேவி ஆலயம் தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் அமைஞ்சிருக்கு. அமைச்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ காமக்யா தேவி உபாசகரான சிவஞான குரு அக்னிருத்ரன் குருஜி அவர்கள். சென்னை வண்டலூர் ஜூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வண்டலூர் ஜூலேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் மாம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து காயார் ரோடு அப்படின்னு வரும். காயார் ரோட்டில் பனங்காட்டு பக்கத்தில் தான் இந்த அற்புதமான ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் இன்றைய சிறப்பு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தத்து கொடுத்து எடுத்தல். தத்து கொடுத்து எடுத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு, சிறு வயதிலேயே அவங்க கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை அவங்க ஜாதகத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, இல்லை அந்த குழந்தையோட பெத்தவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தைய இறைவனுக்கு தத்து கொடுத்து எடுப்பாங்க. பொதுவாக எந்த இறைவனுக்கு இந்த தத்து கொடுத்து எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னா, அவங்களுடைய குல தெய்வத்துக்கு குழந்தைய தத்து கொடுத்து எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்துக்கு தத்து கொடுத்து எடுப்பாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தவிட்டுக்கு வாங்கின புள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தத்து கொடுத்தல தான் தவிட்டுக்கு வாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்பாள் சன்னிதானத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய அம்பாளுக்கு தத்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் சில நேரங்கள் ஆனதுக்கப்புறம், சில காலங்கள் ஆனதுக்கப்புறம், அவங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது அந்த குழந்தைய திரும்ப வாங்கிப்பாங்க. இது ஒரு வழக்கமாக இருக்கும். ஒரு சாரார் இந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றொரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெத்தவங்க, அந்த குழந்தையோட பெத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு திருமணமான தம்பதிகளுக்கு அந்த குழந்தைய தத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா கிரக தோஷங்கள், கிரக நிலைகள் வந்து அந்த குழந்தையால் தன்னையோ இல்லை தன்னால் அந்த குழந்தையோ பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச வேற ஒரு தம்பதியருக்கு தத்து கொடுத்துட்டு பிறகு அதை வாங்கிப்பாங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக தோஷங்கள், கிரக பாதிப்புகள் ஏற்படாது. இது ஒரு நல்ல வழிமுறை அப்படின்னே சொல்லலாம். அந்த தத்து கொடுத்து எடுத்தல் இந்த ஆலயத்துல வெகு சிறப்பா நடைபெறுகிறது. இந்த ஆலயத்துல தத்து கொடுத்து எடுக்கிறதால என்ன பலன் அப்படின்னா, நீங்க காமக்யா தேவி அம்பாள் முன்னாடி வந்து உங்க குழந்தைய தத்து கொடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, அன்னைக்கு அந்த நாள்லேருந்து அந்த குழந்தை அம்பாளுடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன விதமான பாதிப்புகள் வந்தாலும் அதை வந்து நம்ம காமக்யா தேவி அம்பாளே அந்த பாதிப்புகளை ஏற்றுப்பாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தேவி தான் நம்ம காமக்யா தேவி. எந்த விதமான சூழ்நிலையிலும் அந்த அம்பாள் வந்து அந்த குழந்தைய கைவிட மாட்டாங்க. நிறைய நோய்கள் வந்து தாக்குது இல்லையா, அந்த மாதிரியான நோய் பாதிப்புகள், அந்த மாதிரியான ரோக பாதிப்புகள்லேருந்து அந்த குழந்தை வந்து விடுதலை அடையும் அப்படின்னே சொல்லலாம். பணம் காசு கையில் தங்கலை, அதிர்ஷ்டமே இல்லை, சொந்த வீடு மனை யோகமாக எனக்கு அமையலை, நான் வாடகை வீட்லேயே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, முன்னேற்றம் இல்லை, செல்வ நிலைகளில் மாற்றங்கள் இல்லை, நல்ல ஒரு யோகம் எனக்கு கிடைக்கணும், அதிர்ஷ்டம் கிடைக்கணும், சுபிக்ஷமா செல்வ செழிப்போட மனநிறைவான வாழ்க்கை வாழணுங்கிறவங்க உங்களை இங்க வந்து தத்து கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய கிரக நிலைகள்ல மாற்றம் ஏற்பட்டு வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்படும். தத்து கொடுத்து எடுத்தலுக்கு வயது வரம்பு ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒரு வயது குழந்தை முதல் 100 வயது முதியவர் வரை யார் வேண்டுமானாலும் தத்து கொடுத்து எடுக்கலாங்க. எதனால இந்த தத்து கொடுத்து எடுத்தல் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சரியில்லை அப்படின்னா நீங்க அம்பாளுக்கு தத்து கொடுத்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிரக தோஷங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா, ஜாதகத்தில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தா, உங்க பெற்றோருடைய ஜாதகமும் குழந்தையோட ஜாதகமும் பொருந்தி வரல, ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த குழந்தையும் இந்த குழந்தையோட தகப்பனாரும் ஒரு வீட்டில் இருந்தால் பாதிப்புன்னு சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஒரு குறுகிய காலம் அவர்களை பிரித்து வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களும் இப்படி தத்து கொடுத்து எடுக்கும் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். பெற்றோருக்கு தோஷம், குழந்தைகளுக்கு தோஷம், பாலாரிஷ்ட தோஷம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியா தோஷம் உள்ளவங்கள்லாம் குழந்தைகளை தத்து கொடுத்து எடுக்கலாம். இதனால இந்த தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவுமே அந்த குழந்தைக்கோ இல்லது அந்த குழந்தையை
பெற்ற பெற்றோருக்கோ வராது, அதை வந்து சாமியே எடுத்துக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். அதே மாதிரி அம்மா அப்பா தெரியாதவர்களும் இங்கே வந்து தத்து கொடுத்து தங்களை எடுத்துக்கலாம். எனக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம். அம்பாளை தன்னுடைய தாயாக நினைத்து நீங்க உங்களை தத்து கொடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாட்சாத் அந்த அம்பாளே உங்களுக்கு தாயா மாறிடுவா. இது ஒரு புனிதத்துவமாகவே இந்த ஆலயத்துல கருதப்படுது. இந்த ஆலயத்துல தத்து கொடுத்து எடுப்பதற்குன்னு சிறப்பு முறையை பின்பற்றுறாங்க நம்ம அக்னிருத்ரன் குருஜி அவர்கள். என்ன முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பொருட்கள் நீங்க வாங்கிட்டு வரணும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெத்தலை பாக்கு பழம், தாம்பூலம் சொல்லுவோம் இல்லையா, வெத்தலை பாக்கு பழம் நீங்க கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி 6 வகை புளிப்பில்லாத பழங்கள் வாங்கிட்டு வரணும். புளிப்பில்லாத பழம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நான் என்னென்ன பழங்கள்னு சொல்றேன். வாழைப்பழம், ஆப்பிள், கருப்பு திராட்சை, பப்பாளி, பேரிச்சம்பழம், மாதுளை. இந்த 6 பழங்களும் தத்து கொடுத்து எடுப்பதற்கு நம்ம திரும்ப அவங்கள குழந்தையோ இல்லை பெரியவங்களையோ திரும்ப பெற்றுக்கணும். அம்பாள்கிட்ட இருந்து தத்து கொடுத்து திரும்ப பெற்றுக்கணும் இல்லையா, அதற்காக இந்த 6 பழங்களையும் நீங்க ஒரு தாம்பாளத்துல வாங்கிட்டு வரணும். அம்பாளுக்கு மாலை, உதிரிப்பூ, அம்பாளுக்கான வஸ்திரம், புடவை வாங்கிக்கோங்க, அம்பாளுக்கான வஸ்திரம், சாக்லேட், அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய், குண்டு மஞ்சள், கற்பூரம், ஊதுபத்தி, சூடம், புழுங்கலரிசி, 1 ரூபாய் காயின். அதே மாதிரி அம்பாளுக்கு எலும்பு சம்பளம் வாங்கிக்கோங்க. யாரை நீங்க தத்து கொடுத்து எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு புது வஸ்திரம் ஒன்று வாங்கிக்கணும். தேங்காய் பூட்டவள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேங்காய் பூட்டவளை வாங்கிக்கோங்க. சங்கல்ப குரு தட்சிணை அப்படிங்கறது உங்களுடைய விருப்பம்தான். இதெல்லாம் தான் நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய பொருட்கள். நீங்க தத்து கொடுத்து எடுக்க போறீங்க அப்படின்னா முன்கூட்டியே கோவிலுக்கு கால் பண்ணி நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும். அந்த மாதிரி நீங்க முன்கூட்டியே சொல்லும் பொழுது ஆலயத்துல தத்து கொடுத்து எடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வச்சிருவாங்க. நீங்க அழகா நேர்ல வந்து யார தத்து கொடுத்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள அம்பாளுக்கு தத்து கொடுத்து நீங்க திரும்ப எடுத்துக்கலாம். இந்த ஆலயத்துல அக்னிருத்ரன் குருஜி அவர்கள் மந்திரங்கள் முழங்க காமக்யா தேவி அம்பாள் முன்னாடி தத்து கொடுத்து எடுப்பதால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் காசு கையில தங்கல, அதிர்ஷ்டமே இல்லை, சொந்த வீடு மனை யோகம் எனக்கு அமையல, நான் வாடகை வீட்லயே ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, முன்னேற்றம் இல்ல, செல்வ நிலைகள்ல மாற்றங்கள் இல்ல, நல்ல ஒரு யோகம் எனக்கு கிடைக்கணும், அதிர்ஷ்டம் கிடைக்கணும், சுபிக்ஷமா செல்வ செழிப்போட மனநிறைவான வாழ்க்கை வாழணுங்கிறவங்க உங்களை இங்க வந்து தத்து கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கிரக நிலைகள்ல மாற்றம் ஏற்பட்டு வாழ்வில் செல்வ செழிப்பு ஏற்படும். ரோகம், நோய் அப்படிங்கக்கூடிய ரோகம் வராது. எந்த விதமான பிரச்சனைகள்ல உங்க குழந்தை இருந்தாலும், உங்க பிள்ளைகள் எந்த விதமான பிரச்சனைகள்ல இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடுவாங்க. கல்வி, அறிவு, ஞானம் இதுல வந்து சிறந்து விளங்கலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தேவி. செல்வ வளங்கள் வந்து அதிகரிக்கும். நிறைய செல்வ செழிப்போட நான் ஏழையா இருக்கேன் அப்படின்னு நீங்க வருத்தப்பட வேண்டாம். நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழறதுக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கு அம்பாளே அமைச்சு தருவா. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, உங்க ஜாதக ரீதியா ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அந்த பாதிப்புகள் அம்பாளை சாருமே தவிர உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க அம்பாளுடைய பிள்ளை ஆயிடுறீங்க இல்லையா தத்து கொடுத்து எடுக்கிறதால. அதனால உங்களுடைய பாதிப்புகளை எல்லாத்தையும் அம்பாள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய தெய்வமாய், காயத்ரி தேவியாய், காமக்யா தேவியாய் இங்கு அருள்பாலிக்கிறார் அம்பாள். இங்க வந்து தத்து கொடுத்து எடுக்கிறதால உங்களுக்கு பாதிப்புகள் வராது அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா கிரக நிலைகளின் மாற்றத்தால உங்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம், செல்வ வளம், செல்வ செழிப்போட நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை வந்து இந்த ஆலயத்துல உங்களை நீங்களே தத்து கொடுத்து எடுத்துக்கலாம். பண கஷ்டத்துல இருக்கிறவங்க, பிசினஸ்ல முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லைன்னா நான் வந்து கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தேன், என்னை வந்து ஏமாத்திட்டாங்க, அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் நீங்கள் தத்து கொடுத்து எடுக்கிறதால உங்களை ஏமாற்றினவங்களே திரும்ப வந்து அந்த ஏமாற்றிய பணத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த தத்து கொடுத்து எடுக்கிறதால யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கூடி வரும், பல அனுகூலங்கள் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜாதக ரீதியா நல்லது நடக்குது அப்படின்னா அது உங்களை சாரும்.
உங்களுக்கு ஏதாவது ஜாதக ரீதியா பாதிப்புகள் வருது அப்படின்னா அது அம்பாளை சாரும். அதற்கேற்ற மந்திரங்களை சொல்லிதான் இங்க வந்து தத்து கொடுத்து எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இங்க தத்து கொடுத்து எடுத்திருக்காங்க, குழந்தைகளையும் சரி பெரியவர்களையும் சரி. நீங்க வீடியோலயே பார்க்கலாம், நான் சொன்னேன் இல்லையா, 1 வயது முதல் 100 வயது வரை யார் வேண்டுமானாலும் தத்து கொடுத்து எடுத்துக்கலாம் அம்பாள் கிட்டன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து இங்க தத்து கொடுத்து தன்னுடைய குழந்தைகளையும் சரி பெரியவர்களையும் சரி தத்து கொடுத்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் இல்லாதவர்கள் கூட இங்க தத்து கொடுத்து எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு அம்மா வேணும், எனக்கு ஒரு தாய் வேணும் அப்படின்னு நினைச்சு இங்க வந்து தன்னைத்தானே தத்து கொடுத்து எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்துல வந்து நம்ம தத்து கொடுத்து எடுக்கிறதால நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய சந்ததிகள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி உங்களுடைய ஜாதகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தா பெற்றோர்களை குழந்தைகள்டேந்து பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு வைக்காம இப்படி தத்து கொடுத்து எடுப்பதன் மூலம் அந்த மாதிரியான பாதிப்புகள் குறையும். இதனால நீங்க ஒரே வீட்டிலேயே இருக்கலாம், நீங்க பிரிஞ்சு வாழணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய காமக்யா தேவி அருளால அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்து நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இப்ப வந்து குழந்தை பிறக்கும் பொழுது குற பிரசவத்துல குழந்தை பிறந்துரும் இல்லையா, அதாவது 9 மாத காலங்கள் பூர்த்தி ஆகாம 7 மாதம் இல்ல 8 மாதத்துல குற பிரசவத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளை 1 வயது நிரம்பியதுக்கு அப்புறம் நீங்க இங்க கூட்டிட்டு வந்து அம்பாளுக்கு தத்து கொடுத்து எடுத்துக்கலாம். இப்படி குற பிரசவத்துல பிறந்த குழந்தைகளுக்கு ஏதாவது தோஷங்கள் பாதிப்புகள் ஏற்பட்டுராம இருக்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து நீங்க தத்து கொடுத்து எடுப்பதன் மூலமாக அந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு சில இடங்கள்ல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும், அதாவது ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான குழந்தைகளை கூட இந்த ஆலயத்திற்கு வந்து நீங்க தத்து கொடுத்து எடுக்கிறதால அந்த குழந்தைகளுக்கான பாதிப்பு வந்து படிப்படியா குறையறத நீங்க நேரடியாவே கண்கூட பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா நான் இந்த ஆலயத்திற்கு வந்து காமக்யா தேவிக்கு தத்து கொடுத்து என் குழந்தையை எடுத்துக்கிறேன்னு சொல்லி நீங்க வேண்டிக்கிட்டாலும் குழந்தை பாக்கியம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க வேண்டுதல் வச்சு நீங்க கன்சீவ் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குழந்தைக்கு 1 வயது ஆகும் பொழுது நீங்க இங்க உங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து நீங்க அம்பாளுக்கு தத்து கொடுத்து எடுத்துக்கலாம். இப்படி பிறப்பதற்கு முன்பே நாம வேண்டி அந்த குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறமா இங்க தத்து கொடுத்து எடுக்கிறதால அந்த குழந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு இப்போ 30 வயசு ஆகுது, இந்த வயசுல என்னதான் நான் வேலை செய்ய போனாலும் எனக்கு என்னுடைய படிப்புக்கு ஏத்த மாதிரி சரியான உத்தியோகம் கிடைக்கல, இல்ல என்னுடைய பிசினஸ்ல நான் நினைக்கிற லாபத்தை என்னால ஈட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இங்க வந்து தத்து கொடுத்து எடுக்கிறதால உங்களுடைய வருமான வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா இந்த அம்பாள் வந்து தாந்திரீக தேவதை, அதனால உங்களுக்குரிய பிரச்சனைகளை களைந்து அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய யோக அம்பாளாக தான் இங்க காட்சி தராங்க. அப்படி யோகம் வேணும் அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும், அதாவது 1 வயது முதல் 100 வயது வரை இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து தத்து கொடுத்து எடுக்கிறதால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் சொல்ல முடியாத யோகங்கள் செல்வ நிலை மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். தத்து கொடுத்து எடுத்தல் அப்படின்னா என்ன, இந்த ஆலயத்துக்கு வந்து தத்து கொடுத்து எடுக்கிறதால என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காமக்யா தேவி ஆலயத்திற்கு வந்து தத்து கொடுத்து எடுக்கும் முறையையும் நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். இது ஒரு அற்புதமான நிகழ்வு, நிறைய பேர் வந்து இங்க தத்து கொடுத்து எடுத்திருக்காங்க. எந்த விதமான பிரச்சனைக்கும் இந்த ஆலயத்திற்கு வந்து தத்து கொடுத்து எடுக்கலாம். அப்படி நீங்க யாராவது தத்து கொடுத்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆலயத்தை தொடர்பு கொண்டு அதற்கான வழிமுறைகளை கேட்டு தெரிஞ்சுகிட்டு தாராளமா உங்களுடைய பிள்ளைகளையோ இல்லைன்னா உங்க வீட்டு பெரியவர்களையோ இங்க அழைச்சிட்டு வந்து அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கணும் கிரக நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்படணும்னு வேண்டிக்கிட்டு நீங்க இங்க தத்து கொடுத்து எடுத்துக்கலாம். தத்து கொடுத்து எடுக்கும் பொழுது மேலும் சில சம்பிரதாய முறைகள் இந்த ஆலயத்துல பின்பற்றுறாங்க. பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். காமாக்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.